ரைசர் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி பிரதீப் இன்னைக்கு உலக நாயகன் கமல் சார் அவர்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால அவருடைய விஷஸ் மூலியமா சர்க்காஸ்டிக்கா பயங்கரமா தாக்கியிருக்காரு கமல் சார். இன்னைக்கு கமல் சாரோட பர்த்டே அப்படின்னாலும் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான நிறைய கமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7ல லாஸ்ட் வீக் நீங்க ஃபேரான தீர்ப்பு வழங்கல, நீங்க நடந்துகிட்டது எல்லாமே ரொம்ப செல்ஃபிஷா இருந்துச்சு, அதுவும் ஒரு பக்கம் மட்டுமே தீர்ப்பை கேட்டு பிரதீப பேச விடாம பண்ணிட்டீங்க கமல் சார் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமல் சாருக்கு எதிராக இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு உலக நாயகன் கமல் சார் அவர்களுடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால பிரதீப்புடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கமல் சாருக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்திருக்காரு. கமல் சார், நான் உங்களுடைய பிக்கெஸ்ட் ஃபேன், சத்தியமா சொல்றேன். விஷ் யூ தி ஹாப்பியஸ்ட் 69th பர்த்டே சார். நீங்க இந்த கலைக்காகவும் தமிழ் சினிமாவுக்காகவும் எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, லவ் யூ அப்படின்னு சொல்லி அவருடைய விஷஸை கன்வே பண்ணி நல்லா இருங்க, தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தீர்ப்பை மட்டுமே நீங்க கேட்டு செயல்பட்டீங்க அப்படிங்கறத அவருடைய ட்வீட் மூலியமா சொல்லாம ஷேர் பண்ணிருக்காரு. நல்லாவே தெரியுது பிரதீப் வந்து எவ்வளவோ அஃபெக்ட் ஆகியிருக்காரு, அதுவும் கமல் சார் இப்படி தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்காமலே செயல்பட்டுட்டாரு அப்படின்னு. ஆனாலும் அவரு சொன்னாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டோட கமல் சாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத அவர் வந்து கடைபிடிச்சு கமல் சார் எவ்வளவுதான் தனக்கு ஆதரவா பேசல அப்படின்னாலும் அவர் வந்து மதிச்சதா அந்த ஸ்டேஜை விட்டு வெளியேறினாரு பிரதீப். இதனாலே பிரதீப்க்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இப்போ கிரியேட் ஆகியிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி கமல் சார் வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசினாரே ஒழிய பிரதீப் வந்து அவருடைய தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லும் போது கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு பாதியில. இல்ல இல்ல எனக்கு போது போது நீங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கூட வழங்கல. அண்ட் லாஸ்ட் இந்த கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ரெட் கார்டு கொடுக்கும் போது கூட அவரை பேசவும் விடல. இதனாலே கமல் சாருக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ பிரதீப்பே வந்து ரியாக்ட் ஆகிருக்க இந்த ஒரு காரியம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருக்கு.